பள்ளி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய வணக்கம் இன்று பார்க்கக்கூடியது இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு நாட்குறிப்பு என்பது டைரி இந்த நாட்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதருடைய அன்றாடம் நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அல்லது பணிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஈடாகும் இதை வந்து ஆங்கிலத்தில் டைரி என்றும் சொல்லலாம் இந்த டைரி அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடியதாகும் இப்போ நாம் எப்படி வகுப்பில் வந்து மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வீட்டு பாடங்களை எல்லாம் நம்மளுடைய டைரியில் குறித்து வைக்கிறோம் அது தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது அப்போ அது டைரி இந்த டைரி அப்படிங்கிற இந்த சொல்லானது டைரியம் அப்படிங்கிற லத்தின் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த டைரி இந்த நாட்குறிப்பு இந்த நாட்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இவருடைய அந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் புதுவையோட வரலாற்றையெல்லாம் முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய ஒரு நாட்குறிப்பு ஏடாக இருக்கக்கூடியது தான் இவருடைய நாட்குறிப்பு அதை பற்றி தான் இன்றைக்கி நாமோ பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா பாடத்தின் தலைப்பு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பன்மொழி புலமையும் பழுதுறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் அவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்று இருப்பது ஓர் அரிய நிகழ்வு அதாவது அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த செய்திகளை செய்திகளை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு பதிவு செய்து வைத்திருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த பதிவு எல்லாமே நமக்கு ஒரு படமாக கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் நடந்தது எப்படி யாராரு அப்படிங்கிற செய்திகளை முதற் கொண்டு என்ன பண்ணியிருக்காரு அவர் குறித்து வச்சுருக்கார் சரிங்களா அதான் நமக்கு படமாக கொடுத்துருக்காங்க பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கன் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களின் முதன்மையானவர்கள் பன்மொழி புலமை பல மொழிகளில் புலமை பெற்றவரும் பல துறைகளில் ஆளுமை கொண்டவராக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தரங்கர் என்ன பண்ணியிருக்காரு புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாமே ஒரு வரலாற்று பதிவுகளாக குறிப்பிட்டு சொல் சொல்லக்கூடியவர்களில் முதன்மையானவராக திகழ்பவர் யாருன்னா ஆனந்தரங்கர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாட்குறிப்பு இந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பானது பதினெட்டாம் நூற்றாண்டின் புதுவையோட வரலாற்றினை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக ஒரு சாதக ஒரு சாதனமாக இருக்கக்கூடியது இவருடைய நாட்குறிப்பு புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது ஒரு அரிய நிகழ்வு நிகழ்வாகும் அதாவது புதுச்சேரியோட புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய அவருடைய எழுச்சியும் சரி அதனுடைய வீழ்ச்சியும் சரி எல்லாமே இவருடைய வாழ்வோடு ஒன்று இருப்பது ஒரு அரிய நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும் இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறேன் நம்போ டைரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இந்த டைரி அப்படிங்கிற பாருங்கள் டைரியம் என்னும் லத்தின் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து உருவாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது டைரி அதாவது நாட்குறிப்பு என்பது தனி மனிதருடைய அந்த அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடியது டைரி இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து டைரின்னு சொல்கிறோம் இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைரியம் அப்படிங்கிற லத்தின் சொல்லிலிருந்து லத்தின் சொல்லுடைய மூலமான டைஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எஃபமெரிடீஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடாகும் அதாவது நாட்பு நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழக்கூடிய இந்த எஃபமெரிடீஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கெல்லாம் முன்னோடி நாட்குறிப்புகளெல்லாம் முன்னோடியாக திகழ்வதேது இந்த எஃபெமெரிடீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த கிரேக்க குறிப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும் இந்த எஃப்எம்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சொல்லானது ஒரு நாளுக்கான முடிவு என்ன அந்த டைரி அப்படிங்கிறது ஒரு நாளுடைய முடிவு தான் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முகலாய மன்னர்களின் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்தது வந்துள்ளது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது இது எப்போ இருந்தது இருக்குதுங்க முகலாய மன்னர்களின் காலத்திலேருந்தே மன்னர்களில் காலம் முதல் மூலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் என்னது நாட்குறிப்பு எழுதக்கூடிய அந்த வழக்கமானது இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னது அவுரங்கசீப் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய அந்த வழக்கமானது தடை செய்யப்பட்டது எழுதக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் அதுக்கப்புறம் என்னது ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி யார் இந்த வாஸ்கோடகாமா மாலுமி அப்படின்னு யார் சொல்லுவோம் கப்பல் ஓட்டக்கூடிய ஓட்டுறவங்களை சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த என்னது நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருந்தவர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய நாட்குறிப்புகள் ஆழ்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது இவருடைய இந்த வாஸ்கோடகாமல் எழுதக்கூடிய இந்த நாட்குறிப்பானது யாரால் பதிவு செய்யப்பட்டதுங்கிறாங்க ஆழ்வாரோ வெல்லோ அப்படிங்கிறவரால் எனது பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தரங்கன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை பெயர்ப்பாளராகவும் துய்பிளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றின் பணியாற்றியவர் இவருடைய நாட்குறிப்புகள் இருபத்தி ஐந்து ஆண்டு தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றிய பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றன அதாவது இவருடைய காலம் என்ன சொல்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஆனந்தரங்கருடைய காலம் என்னது பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய உரைபெயர்ப்பாளராகவும் பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை பெயர்ப்பாளராகவும் அப்புறம் துய்பிளே அப்படிங்கிற இந்த பிரெஞ்சு ஆளுநருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உரை பெயர்ப்பாளர்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த மொழி சொல்கிறோம் இல்லையா உரை உரை நடையலாம் அதை வந்து மொழிபெயர்க்கிறதும் அப்புறம் மொழியை வந்து மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு ஆளுநராகவும் ஒரு ஆளாகவும் இருந்திருக்காரு அந்த பணியில் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இவருடைய நாட்குறிப்புகள் இவருடைய நாட்குறிப்புகள் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஐந்து ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்தையே பிரெஞ்சு அரசு பற்றி அறியவதும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இருக்கிறது அதாவது இவருடைய நாட்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துகிறது அங்கெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க என்ன பண்ணாங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க என்ன போர் நடந்தது என்ன அரசியல் நடந்தது அப்படிங்கிறத பற்றி என்னது சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாகவும் வரலாற்று ஆவணமாகவும் அப்புறம் என்னது இலக்கியமாகவும் திகழ்கிறது இது இவருடைய நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆனந்தரங்க பிரான்சுவா மர்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார் அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார் நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் முப்பதாம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார் தம்முடைய பதினேழு வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதாவது இவருடைய வள வரலாறு சொல்கிறாங்க எப்போ பிறந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்சுவா மத்தியண்ணுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரான்சுவா மத்தியண்ணுக்கு பிறகு யார் அந்த புதுச்சேருடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறார் கியோம் ஆந்த்ரே எபேர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு புதுச்சேரிக்கு பிரான்சுவா மத்தியனுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு இவர் ஆன்சர் அந்த தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார் அவர்தம் அவருடைய தரகராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா நைனியப்பர் நியமிக்கப்பட்டார் இந்த நைனியப்பருடைய மைத்துனர் யார் அப்படின்னா திருவேங்கடம் என்பவரின் மகன்தான் இந்த ஆனந்தரங்கர் நைனியப்பரின் மை மைத்துனர் யார் திருவேங்கடம் என்பவரின் மகன்தான் இந்த ஆனந்தரங்கர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மார்ச் மாதம் முப்பதாம் நாள் பிறந்திருக்கிறார் யார் ஆனந்தரங்கர் இங்கே சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார் தம்முடைய அவருடைய பதினேழு வயதில் அவருடைய அப்பாவை இழந்துடுறாரு அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஆனந்தரங்கர் ஏதாவது பதினேழு வயசில் அப்பா இறந்து இறந்து போயிடுறாரு அதனால் என்ன பண்ணுறாங்க பிரெஞ்சு அதிகாரி பிரெஞ்சு மேலதிகாரி யார் அலனுவார் அப்படிங்கிறவருடைய உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் அந்த நெசவு செய்யக்கூடிய சாலைக்கும் அந்த இடத்திற்கும் சாயம் துவைக்கக்கூடிய அந்த கிடங்கிற்கும் தலைவராக ஆனந்தரங்கரை நியமனம் செய்தி செய்துவிட்டார் உழைப்பும் உண்மையும் உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துவிப்ளே காலத்தில் தலைமை துவிபாசியாக பணியாற்றினார் வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தார் அதாவது உழைப்பு உண்மை இதெல்லாம் மிக்கக்கூடிய ஒரு ஆளாக யார் இருக்காங்க அப்படின்னா யார் இந்த ஆனந்தரங்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஆளுநர் துவிப்ளே காலத்தில் தலைமை துவிபாசியாக அதாவது தலைமை துவிபாசி அப்படின்னா பன்மொழி மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தார் வல்லாண்மை மிக்க ஒரு பிரெஞ்சு ஆட்சிக்கு கீழ் ஒரு நம்பிக்கைக்கு உரியவராக யார் இருக்கிறாம் இந்த ஆனந்தரங்கர் அரசியல் செல்வாக்கோட இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை அந்த நாளின் நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பன்னிரெண்டு தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்குறிப்பு எழுதும் பொழுது எனது ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் எந்த ஆண்டு எந்த நாள் எந்த மாதம் என்ன கிழமை எந்த நேரத்தில் அது நடந்தது எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற முதற்கொண்டு என்னது எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய நாட்குறிப்பில் குறித்து வைக்கக்கூடியது அவருடைய வழக்கம் ஆனந்தரங்கர் எழுதக்கூடிய இந்த நாட்குறிப்புகள் இந்த டைரி அப்படிங்கிற இந்த தொகுதியானது பன்னிரெண்டு தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறாங்க அதான் நாட்குறிப்பு எழுதுறது மட்டும் முக்கியமல்ல கண்ணு அது எந்த நேரத்தில் எந்த ஆண்டு என்ன மாதம் என்ன கிழமை எந்த நேரம் எந்த இடத்துல நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனது அவர் குறித்து வைத்திருக்கிறார் அதுதான் நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கொடுக்குறாங்க அது அவருடைய வழக்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி எழுதக்கூடிய இவருடைய நாட்குறிப்பானது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள் அதாவது இந்த நாட்குறிப்பு என்னென்னலாம் அரசியல் செய்திகளை வெளிப்படுத்துகிறது என்ன மாதிரி அரசியல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அரசாங்க ஆட்சியில் எப்படி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இவருடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அக்கால கட்ட கட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்திய தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா என்னது ஆனந்தரங்கருடைய அந்த நாட்குறிப்பில் அக்கால கட்டங்களில் என்னது புதுவையிலும் சரி தமிழகத்திலும் சரி தென்னிந்தியாவிலும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான இந்த அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது அவருடைய நாட்குறிப்பில் எல்லாமே பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது அந்த நாணய அச்சடிப்பு இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் பிரெஞ்சு ஆளுநர் யார் டுமாஸ் ஆளுநர் யார் டுமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமை பெற்றதை விளக்குகிறது அந்த நாளில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த நாணயம் அச்சடிப்பதற்காக உரிமையை என்னது ஒரு உரிமம் வாங்கியிருக்காங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உரிமையை பெறுவதற்காக இந்த லைசன்ஸை பெறுவதற்காக இந்த உரிமத்தை வந்து பெறுவதற்காக ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு செலவழித்த பெருந்தொகை அவர் செலவழித்த அந்த தொகையை என்ன பண்ணியிருக்காரு அவர் ஆனந்தரங்கன் அந்த நாட்குறிப்பில் குறித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபூர் தொனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறில் கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபு அன்வர்தீன்கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் நாட்குறிப்பில் கூறியுள்ளார் அதாவது என்ன பண்ணுறாரு யாராருக்கு போர் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து நேரில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாரு அவர் அதை நாம் படித்தோம் அப்படின்னா அது நேரில் சொல்கிற மாதிரி இருக்கிறது அது அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு கப்பல் தளபதியாரு லெபூர் தோனே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயன் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றியதையும் அதனால் யார் சின்னமுட்றாங்க கோபப்படுறாங்க சின்னமுற்ற கோபமுற்ற ஆற்காடு நவாபு ஆற்காடு நவாபு அன்வர்தீ கானின் அன்வர்தீன் அன்வர்தீன்கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் இதெல்லாம் நேரில் பார்த்து ஒரு என்ன பண்ணுறாரு எழுதி வச்சுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பேத்துக்கு போர் நடக்கிற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா யாரையும் லெபுர்தோனே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த சென்னை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் அதனால் வந்து கோபப்பட்டு ஆற்காடு நவாபு அன்வர்தீன்கானின் மூத்த மகனான மஹபூஸ் கான் என்ன பண்ணுறாரு பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் பார்த்து சொல்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது தேவனாம் பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார் அதாவது தேவனாம்பேட்டை வந்து கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு அரசு நடத்திய அந்த போர் படையெடுப்பு அப்புறம் புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் அப்புறம் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை அப்புறம் ராபர்ட் கிளைவு படையெடுப்பு இதெல்லாம் என்னது ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முற்றுகையிட்டது இது எல்லாத்தையும் என்னது ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வது போல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய நாட்குறிப்பில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தையுமே ஆனந்தரங்கன் இவருடைய நாட்குறிப்பில் எல்லாத்தையும் நேரில் பார்த்து எல்லா குறிப்புகளையும் குறித்து வைத்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பார் தொடங்கியுள்ளார் கோட்டையை இடித்தும் வீடுகளை தக வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்தும் அகலியை தூர்த்தும் கூட கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்தர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார் அதாவது என்ன அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோட்டையை வந்து முற்றுகையை சென்னை கோட்டை முற்றுகையை வந்து பார்த்திங்கன்னா லல்லி என்பார் தொடங்கியிருக்கார் அப்புறம் கோட்டையை இடிக்கிறாங்க வீடுகளை வந்து தரமாட்டமாக்கிறது அப்புறம் மதில் மதில் சுவற்றை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிறது அகலியை தூர்த்தும் அகலி அப்படின்னா நீர்நிலை இருக்குது இல்லையா கோட்டைக்கு வெளியே நீர்நிலை இருக்கும் சரிங்களா அதை எல்லாமே தூர்த்தும் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னது இதை எல்லாத்தையும் பண்ணி கூட லல்லியில் என்ன பண்ண முடியல அந்த கோட்டையை அதெல்லாம் வந்து கைப்பற்ற முடியவில்லை அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்தர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார் அந்த கோட்டையினுடைய அந்த கவர்னர் யார் மேஸ்தர் பிகட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேஸ்தர் பிகட் அப்படிங்கிறவர் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி இவருடைய நாட்குறிப்பில் குறித்து வச்சிருக்காரு அடுத்தது நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் சமூகத்தில் என்னென்ன செய்திகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இவருடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்துள்ளார் இவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது பண்பாடு சமயம் சாதி நீதி வணிகம் நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார் அதாவது அங்கே என்னென்னலாம் பண்ணாங்க சமூகத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இவருடைய நாட்குறிப்பில் குறித்து வைத்துள்ளார் அதுபோனா இவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் தமிழ் சமூகத்தை வந்து படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்பாடு அங்கே என்ன பண்பாடு கலாச்சாரங்களை பயன்படுத்தினாங்க சமயம் என்ன சமயம் என்ன ஜாதி நீதி வணிகம் நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கன் பதிவு செய்துள்ளார் இது போன்ற இருக்க இது மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை என்ன பண்ணியிருக்கார் இவரே ஆனந்தரங்கன் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் நாள் புதுச்சேரியின் ஆளுநர் தீமா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்கு தெற்காக போகிற உப்பங்கழி இடத்திலும் பட்டணத்தின் மீதிகள் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்பவர்களிடம் ஆறு பணம் தண்டனம் விதிக்க விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீறியவர்களிடமிருந்து பெறப்படும் தண்டனத் தொகையில் இரண்டு பணம் பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி நான்கு பணம் சாவடிக்கும் உரியது என்று அறிவிக்கப்பட்டது இது தெரியாமல் பலரும் தண்டனம் கட்டியதாக ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார் அதாவது பதினொன்று ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பதாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியின் ஆளுநரான துய்மா சொல்லக்கூடிய இந்த ஆணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் புதுச்சேரி போகக்கூடிய அந்த பட்டணம் இருக்கு இல்லையா அதற்குள்ளேயும் சரி சம்பா அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு தெற்கு பக்கமாக போகக்கூடிய அந்த உப்பங்க உப்பங்கழி உப்பங்களி அப்படின்னா உப்பு விளைவிக்கக்கூடிய இடம் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த இடத்துலையும் பட்டண பட்டணம் போகக்கூடிய அந்த வீதிகளிலும் எந்த இடத்துலையும் சரி காளைக்கடன் கழிக்க கூடாது அப்படி கடன் கழிப்பவர்களுக்கு ஆறு பணம் தண்டனம் சரிங்களா தண்டனம் அப்படின்னா என்னது கொடுக்கணும் நமக்கு என்னது ஆறு பணம் தண்டனை தொகை என்ன பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விதியை குறிப்பிட்டுள்ளார் அது தெரியாமல் அப்படி அதையும் மீறி பிற போகிறவங்களுக்கு தண்டனைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆறு பணம் அப்படி போகிறாங்க இல்லையா அப்படி போகிறவங்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு இரண்டு பணம் கொடுத்துருவாங்க மீறி இருக்கக்கூடிய நான்கு பணம் என்னது சாவடிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தெரியாமலே என்னது இப்படிப்பட்ட இந்த அறிவிப்பு இருப்பதே தெரியாமல் பலரும் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் தண்டனைத் தொகை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் நீதி வழங்குதல் தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல் காதறுத்தல் சாட்டையடி கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன அதாவது நீதி வழங்கிறது அப்புறம் தண்டனை கொடுக்கிறது முதலிய செய்தியில் என்னது இவருடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளது இவருடைய நாட்குறிப்பில் எல்லாமே பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு என்று சொல்றாரு அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக தப்பு செய்ய தப்பு செய்கிறாங்க இல்லையா அப்போது அந்த தவறுகளுக்கு என்னது மரண மரண தண்டனை கொடுக்கறது அப்புறம் காது இருக்கிறது அப்புறம் சவுக்கால் அடிக்கக்கூடியது கிடங்களை கொண்டு போடுறது இந்த மாதிரி என்னது கிடங்கு அப்படின்னா இந்த எண்ணெய் அந்த எப்படி சொல்கிறது அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு என்ன பண்ணுறது ஒட்டுக்கா துன்புறுத்துறது இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் தண்டனைகள் எல்லாமே அந்த காலத்தில் வழங்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இவருடைய நாட்குறிப்பில் சொல்லி சரிங்களா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இவருடைய நாட்குறிப்பில் எல்லாமே குறித்து வைத்துள்ளார் அடுத்து பாருங்கன்னா இந்த தெரியுமா அப்படிங்கிற பகுதி உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார் இவரை போலவே ஆனந்தரங்கரும் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு முதல் பதின் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார் இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும் இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார் அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொன்னோம்னா சாமுவேல் பெப்பிசு ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் சார்லஸ் மன்னரான அவர் இருக்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரை போலவே யார் ஆனந்தரங்கரும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் நாட்குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார் அதனால் இந்த நாட்குறிப்பானது இந்தியாவினுடைய முதன்மையான நாட்குறிப்பாக கருதப்படுகிறது அதனால் ஆனந்தரங்கரை இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னா யார் ஆனந்தரங்கர் சாமுவேல் பெப்பிசு அப்படின்னா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்ன அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சாமுவேல் பிப்பிசு ஆவார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் கண்ணு இதை படிச்சுக்கோங்க கண்ணு இது வரைக்கும் இருக்கட்டும் மீதி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்